கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிச்சிரலாம். அடுத்து என்ன கேம்? இந்த வாட்டி எது கொண்டு வரலையா? அது இந்த வாட்டி அவர் கொண்டு வர மாட்டாரு சார். இந்த வாட்டி அழகருக்கு வேலை இல்ல, உங்களுடைய அழகுக்கு தான் வேலை. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளான கான்டெஸ்ட் சார். இந்த வாட்டி ப்ராப்ஸ் எல்லாம் கிடையாது, உங்களுடைய திறமை தான் ப்ராப்ஸ். நீங்க யூஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய மனைவியோடைய முகத்தை. ஏ ஷாக் ஆவறீங்க! ஆல்ரெடி அழகா இருக்கிற உங்களுடைய மனைவிய எவ்வளவு அழகா சிறப்பா நீங்க அழகுபடுத்தி நம்ம முன்னாடி பிரசென்ட் பண்றீங்களா அப்படின்றதுதான் நம்மளுடைய அடுத்த டாஸ்க். இந்த டாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி அழகா இருக்கிற மனைவிய இன்னும் அழகுபடுத்துறது ரொம்ப கடினமான ஒரு டாஸ்க். யாரும் அதை சிறப்பா பண்றீங்கன்னு பாக்கலாம். அழகர், அச்சுமா நான் கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? சரி அச்சுமா. மாப்பிள என்னடா பிரேக் விட்டாங்க? சும்மாரா, அவங்க பண்ற ப்ரோகிராம் இல்லையா, அடிக்கடி பிரேக் விடுவாங்க. நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடுறாங்க. ஏய், அவங்க அப்படியே போயிருப்பாங்கடா. கண்மணி வா. அத்தை, இப்ப எதுக்கு கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நீ அழகு போட்டியில வின் பண்ணணும். எப்படி அத்தை, எல்லா போட்டிலயும் அந்த ராசாத்தி தான் பேர் வாங்கி ஜெயிச்சிட்டு இருக்கா, நான் என்ன பண்றது? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்குதான் நான் ஒரு ஏற்பாடோட இங்க வந்திருக்கேன். கண்மணி, அந்த ராசாத்தியோட மேக்கப் ஐட்டம் தான் இதெல்லாம். இதுல மேக்கப் பண்ணா அழகா வரமாட்டா, அலறிக்கிட்டு அலங்கோலமா தான் வருவா. நல்ல ஐடியா. நீதான் கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும் கண்மணி. கண்டிப்பா. சரி வா போலாம். என்னடா மாப்பிள மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க? டேய் ஹாய் முர்ரா. ஏமாடா, என்ன மேடம் நீங்க எதை பிரேக் குடிங்க? ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வரீங்க நினைச்சா இந்த பொட்டியை திறந்து வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு விளையாட்டா இருக்கு அழகரப்பா? நான் இப்ப சொல்லிருக்கிறது வந்து மேக்கப் ரவுண்ட். நாலு பொண்ணுங்க நல்ல அழகா வருவாங்க, நான் மட்டும் பக்க பக்க நிப்பேனா? என்ன விளையாட்டா இருக்கா? அத்தனை கேமராக்கு முன்னாடி பாத்தீங்களா, கேமரா இங்க இருக்கா? நீங்க அதெல்லாம் ஸ்டுடியோலயே பண்ணுங்க, இங்கே பண்றீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நான் அழகா இருந்தா தான் உள்ள வருவேன். ஓ அப்படியா, சரி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. ஏமா, என்கிட்ட சொன்ன மாதிரி இனி ராசாத்தியும் ஒண்ணு சேர்த்து வச்சிருமா? இங்க பாரு, நான் பாக்குறது மட்டும் தான் காமெடி பீஸா இருக்கலாம், ஆனா இந்த அர்ச்சனை ஒரு வேலையில இறங்கிட்டா தீயா வேலை செய்வாங்க. குமாரு வா, அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். அப்படிதாடா, எடுத்து விடா. டேய் இதெல்லாம் எடுத்து ஓடி கார்ல விடு. நீ வாமா, நீ வாமா, போ வா. ஐயோ அம்சமா இருக்கமா, உன சுத்தி போறமா இன்னைக்கு. சீக்கிரம் வாங்க. முதல்ல இந்த ராம்ப்ல வாக் பண்ண போறது நீங்களும், நீங்க ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க உங்க மனைவியும் தான். சோ நீங்க போய் உங்க மனைவி கூட்டிட்டு வாங்க, நாங்க கண்டுபிடிக்கோம். போங்கப்பா. போய் கூட்டுவாப்பா.
போங்க குமரன், கண்மணி, கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. நீங்க உங்க முகத்துல போட்ட பயாலஜி கேரல் தான் கொஞ்சம் பரவாயில்ல. நல்ல ட்ரை ஃபர்ஸ்ட் டைம்க்கு. இப்ப கண்மணி அண்ட் குமரன் நீங்க உட்காந்துக்கலாம். நல்ல எஃபோர்ட். உங்களுக்கு 10க்கு நான் ஒரு 6 கொடுப்பேன். வெல் டன். உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கங்க. அடுத்து யார் வந்தா? நேசமணி அப்பாவா பாரி அப்பாவா? அடுத்து நேசமணி அப்பா தான் வந்தாரு. ஓகே சார், கூட்டி வந்துறப்பா. சரிப்பா சரிப்பா. வா வா. நேசமணி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். எங்க வா வா. ஏம்மா என்ன பாடிங்க? மரகதம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னா வேற யாரையோ கூட்டு வந்திருக்கீங்க. மரகதம்மா தான்ப்பா, நீ நல்லா பாரு. போங்க, நீங்களே போய் பண்ணிட்டு வந்துருங்க. ஏண்டா அப்படி? ரொம்ப டிஃபரண்டா இருக்கு, எதிர்பார்க்கவே இல்ல. இங்க என்ன பூச்சி இருக்கே? ஓ மச்சமா, உட்காந்துருங்க சார், உட்காந்துருங்க சார். நைஸ், வெரி நைஸ். கூட்டிட்டு வாங்க சார். ஆமா, டேய் இவரோட கரெக்ட்டா பண்ணிருப்பாரா? சொதப்பிருப்பாரா? அப்பா நல்லா ரெடி பண்ணிருப்பாரு. கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு நிஜமாவே கிராமத்து அழகினா அப்படி வந்திருக்கீங்க. ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா, கண்டவர்கள் சொன்னதுண்டா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டு கொண்டு. ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு நான் கொடுக்கிற ஸ்கோர் 9 out of 10. இனியன் வந்து குவைட்டா உட்கார்ந்துக்கிறத பார்த்தா வேற லெவல்ல ரெடி பண்ணிருப்பாரு போல இல்லையா? லாஸ்டா வந்தாலும் சிறப்பா பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். ராசாத்தி கூட்டிட்டு வந்துடுங்களா? போமா பிள்ள, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. சூப்பரா இருக்க கண்மணி. தேங்க்ஸ் அத்தை. அத்தை நீங்க கூட தான் சூப்பரா இருக்கீங்க. ஆமாமா. அவளை என்ன இன்னும் காணோம்? எரிச்சல் தாங்காம கொஞ்ச நேரத்துல கத்திட்டு ஓடி வரப்போற பாருங்க. அத்தை நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியரா தானே கொடுத்தேன்? கணவர்கள் தன்னுடைய மனைவியை அழகுபடுத்தணும், அழகுபடுத்துறதுக்கு மேக்கப் பொருட்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
இனியன், நீங்க மேக்கப் போடாம அவங்கள அப்படியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு புரியலையே. ராசாதிக்கு எதுக்கு மேக்கப்? பிறந்த குழந்தை, புதுசா பூத்த பூ, கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அம்மன் சிலை, இதெல்லாம் மேக்கப் பண்ணாமலே அழகா தானே இருக்க. ராசாதிக்கு எதுக்கு மேக்கப்னு அப்படியே கூட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் நான் இல்ல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நீங்க இதெல்லாம் சொல்லும் போது நல்லா வளர்த்திருக்கோம்னு ஒரு பெருமை இருக்கும்ல, அது உங்களுடைய பெற்றோர்கள் கண்ணுல தெரியுது. ஏ ராசாத்தி இப்பதான் ரொம்ப அழகா இருக்கா, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நான் உண்மையிலேயே சொல்லணும், அதிகமான பெண்கள் இந்த காலகட்டத்துல மேக்கப் பயன்படுத்துறது கிடையாது. ஆனா அந்த மேக்கப் இல்லாத முகத்துல அந்த உண்மையான அழகை ரசிக்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இனியன். அப்படிப்பட்ட மனப்பக்குவம் இருக்கும் கணவர் கிடைச்ச ராசாத்தி, நீங்க ரொம்ப லக்கி. இதுக்கு மேல நான் என்னங்க சொல்றது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த அழகு சுற்றுலையும் வின்னர்ஸ் இனியன் அண்ட் ராசாத்தி தான். இந்த மேடம் நம்ம இனிய ராசாத்திய சேர்த்து வைக்க என்னமா புழுகி என்ன ஒன்னாலும் அவங்களுக்கு பாசிட்டிவாவே சொல்லுது. எப்படியோ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா சரிதான். ஒரே லாஸ்ட் ரவுண்ட், அந்த ரவுண்ட் தான் டிசைட் பண்ண போகுது யார் என் கூட சென்னைக்கு இந்த கேமுக்கு வர போறாங்கன்னு. இப்போ நீங்க உட்காந்துக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரவுண்ட் நம்பர் 5, உங்க ஃபைனல் ரவுண்டுக்கான காம்படிஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ரூம் கொடுக்கப்படும். அதுல எவ்வளவு பொருட்கள் நீங்க ஃபில் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த காம்படிஷன். அதாவது அதுல நீங்க என்ன வேணா போடலாம், ஆனா உங்க ரூம் முழுக்க நீங்க ரொப்பி வச்சிருக்கணும். அவங்க ரூமை யார் அதிகமா ரொப்பி வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். இதுல என்ன கேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்கும்ல, என்னதான் ஒரு விஷயம் செஞ்சாலும் அப்படியே கர்வமா பெருசா ஸ்டைலா செய்வோம்னு. சோ நாலு கப்பலுக்கு ஒரு ரூம் தரப்படும். யார் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த ரூம் ஃபில் பண்றீங்க அப்படின்றது தான் டாஸ்க். கண்மணி, இத மட்டும் நீ ஒழுங்கா பண்ணிடு. இந்த போட்டியில நீ வின் பண்ணியே ஆகணும். சரி அத்த, ரெடியா இருக்கீங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கண்மணி வா உட்காரு, பேசலாம். என்ன என்ன பண்ணலாம்? ஹலோ, டைம் இல்ல, கொடுத்திருக்கிறதே 5 மினிட்ஸ் தான். என்ன பண்ணலாம்? ஆ, சூப்பர் ஐடியா, வா. என்ன? அம்மா வா, என்னால முடியலங்க. நம்ம வின் பண்ணணும்னா இதெல்லாம் நீ தாங்கிதான் ஆகணும். தாங்கிக்கோ, வா எந்திரி போலாம், வா வா. இருங்க, என்ன பண்ற சொல்லு, சொல்றேன். ஐயோ, இன்னும் பத்தலையே, ஃபில் பண்ண வர சொன்னாங்க. ஏமாடா, நீங்க எப்படி விடாம கட கடகடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த ரூம் தான் கிட்ட இருக்கு, முதல்ல இங்க போயிடலாம். சரி வாங்க பாத்துருவோம். இது நேசமணி அப்பா. முழுச
முழுசா ரொப்பணும் ரூம. முழுசாவா? கால்வாசி ரொப்பிட்டீங்க. லாஸ்ட்ல ஸ்கோர் சொல்றோம். போவோம் மேடம். அவங்க பண்ணதுக்கு நம்மளும் முறைக்கிறாரு. பாங்க இதான் பாரியப்பா ரூமு. நல்லா பண்ணிருக்காங்கல்ல மேடம். பண்ணிருக்காங்க. ப்ராப்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு தலகாணி. இதெல்லாம் ரூம்ல நான் பார்த்ததே கிடையாது. என்னது இது? பெட்ரூம்ல ஸ்டாண்டர். இத வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? காலில் விழுந்துச்சு மேடம். அடுத்த ரூம் போலாம் மேடம். டைவ் செய்து. இந்த ரூமா? குமரன் கண்மணி ரூம். ஓகே. ஹாய். ஹாய். பெட்ரூம் தானே இது? எல்லாம் டிஃப்ரெண்டா, ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்கீங்க. நான் ஆக்சுவலி பெட்ரூம் சொல்லி தான். நல்லா இருக்குல்ல மேடம் எல்லாம். ரொம்ப நல்லா இருக்கு. பட் நான் உண்மையே சொல்லுங்க, கீழே ரெண்டு சூப்பர் யங் கப்பிள்ஸ் உடைய ரூம்ஸ்க்கு போனேன். முதல் ரூம் வந்து கால்வாசி தான் ரொப்பி வச்சிருக்காங்க. ரெண்டாவது ரூம் அரைவாசி ரொப்பி வச்சிருக்காங்க. இதுல மூணாவது ரூம் வரும்பொழுது என்னடா ஆக போகுது, வந்தவாசி கிளம்பிட்டுமோ நினைச்சேன். நல்லாவே பண்ணி வச்சிருக்கீங்க. அமேசிங் கண்மணி. அவங்க பாதிதான் நிரப்பிருக்காங்க, நம்ம முக்காவாசி நிரப்பிருக்கோம். அப்ப நாம தானே வின் பண்ண போறோம். எனக்கு என்னவோ இந்த சுற்றுல ஒரு டிஃபரெண்டான வினர் இருப்பாங்களோன்னு தோணுது. அப்படியா மேடம்? கண்டிப்பா. எனக்கு உங்க ரெண்டு பேர் மேல ஒரு அளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. அடுத்த ரூம் யாருது போறோம்? இனிய ராசாத்தி ரூம் போலாமா? கீழே வந்துருங்க. சி ஓகே. கதவு மூடிட்டு என்ன பண்ற? நிரப்ப சொன்னா என்ன, வீட்டையே காலி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அம்மா கட்டாயம் போடுவோம். ஃபில் பண்ண சொல்லிருந்தோ இல்லீங்களா? கரெக்டா தானே சொன்னேன்? கரெக்டா தான் சொல்லிருந்தீங்க மேடம். ஆனா இங்க ரூம் வந்து காலியா இருக்கேமா. நல்லா பாருங்க மேடம். புரியலீங்களா மேடம்? எவ்வளவுதான் பொருளை போட்டு அறைய நிரப்பினாலும் முழுசா நிரம்பாது. நான் ஒளியால இந்த அறைய நிரப்பியிருக்கேன். இண்டி இடுக்கு மூளை முடிச்சு கூட ஒளியால நிரம்பியிருக்கு. இப்ப சொல்லுங்க மேடம். எப்பாவது நம்ம ஒரு விஷயத்த ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அது தவறா தெரியும். ஆனா ராசாத்தியோட கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எல்லாமே சரியா தான் தெரியும். என் தங்கச்சி பிரெய்னி மேடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. உண்மையிலேயே வாழ்க்கையில உங்களை மாதிரி விளக்கேத்த ஒரு ஆள் இருந்தா அந்த குடும்பத்திலேயே அவ்வளவு சந்தோஷம் நிரம்பும். ராசாத்தி நீங்க கீழே வாங்க. இனியன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. ரசதி அசத்திட்டமா? என்னமா நீ என்னென்னமோ பண்ணிட்டியமா? அர்ச்சனாவே அசந்துட்டாங்க. இது நான் உங்ககிட்ட சொல்லாம சொல்லக்கூடாதுன்னு தெரியல, பட் இது மனசால ஃபீல் பண்ணி உங்ககிட்ட நான் சொல்றேங்க. இன்னைக்கு நீங்க வின் பண்ணிட்டீங்க, வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கைத்தட்டல், அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் மொத்த வெற்றிக்கு காரணம் ராசாத்தி தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். ராசாத்தி உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது பிரமிப்பா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க ராசாத்திய வந்து அதுல 10% கூட புரிஞ்சுக்கல அப்படின்றது. ஒரு விஷயத்துக்கு நீங்க என் மனைவி அப்படின்னு டவுட்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க.